Hey guys, welcome back to our channel HP Creations. In this channel, we will video about a healthy breakfast recipe. We will skip the video. Now, we will talk about the video. We will talk about the dosa. That is why we have equal quantity. 1 cup, 1 cup, 1 cup, 1 cup, 1 cup. கடலை பருப்பு 1 கப் அப்புறம் அரிசி 1 கப் நான் இன்னைக்கு பச்சை அரிசி எடுத்துக்கேன் நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஈக்குவல் குவாண்டிட்டில எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊறணும் இப்போ தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ரெண்டு வாட்டி அலசிக்கோங்க ரெண்டு வாட்டி அலசி அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்க அலசியாச்சு தண்ணி எல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ 3 மணி நேரம் கழிச்சி அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்க 3 மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பருப்பு ஊறி வந்திருக்கு நல்லா ஊறி இருக்கு இத வந்து ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நிறைய இருக்குன்றதனால நான் பேட்ச் பேட்சா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கேன் இது கூட 5 பச்சை மிளகாய் ஒரு 6 ல இருந்து 8 பல் பூண்டு எடுத்துக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சுக்கலாம் இப்போ பாருங்க அரைச்சாச்சு நல்லா மைய அரைச்சுக்கோங்க நர நர நரைக்காதீங்க நல்லா மைய அரைச்சுக்கோங்க இத ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு தேவையான அளவு உப்பு போட்டு சேர்த்து கரைச்சுக்கலாம் கரைச்சி வச்சிடுங்க இது ஒரு 1 மணி நேரம் கழிச்சி நம்ம எடுத்து தோசை ஊத்திக்கலாம் பாருங்க இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊத்திக்கலாம் உங்களுக்கு தேவைனா நீங்க தண்ணி லைட்டா தண்ணி சேர்த்து கரைச்சுக்கோங்க தண்ணி ಜಾஸ்தி சேர்க்காதீங்க ஒரு கரண்டி எடுத்து நல்ல மெலிசா திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நம்மளுடைய டேஸ்டான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இத திருப்பி விட்டு இந்த சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ உள் சைடு வெந்துடுச்சு அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா Like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம HP Creation channel subscribe பண்ணுங்க.